தெரிஞ்சுக்க நான் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ தமிழ்நாடில் சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினென்ட் அண்ட் மோஸ்ட் ஃபாலோட் ஆக்ட் இஸ் ஹிப்ஹாப் தமிழா. ஸோ ஐ யூஸ் மை நேம் ஹிப்ஹாப் தமிழா, ஆதிங்கிற பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஐ யூஸ் த லோகோ ஆஃப் த போயட் பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். ஸோ இப்படி தான் போயிட்டுருந்துச்சு இவ்வளோ நாள் ஜேர்னி. அண்ட் சடன்லி ஓகே, ஐ தாட் மியூசிக், இண்டிபெண்ட் மியூசிக்கை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா த ரீச் தட் இஸ் கிவன் பை சினிமா அண்ட் த ஃபினான்ஷியல் பேக்கிங், த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் யோசிச்சு. பிகாஸ் ஆல் தீஸ் வைல் ஆல் தீஸ் டூ இயர்ஸ் சின்ஸ் மை ஆல்பம் ரிலீஸ்ட், மை ஆல்பம் பிகேம் த பெஸ்ட் செல்லர் ஆன் ஃப்ளிப்கார்ட், லைக் 2012 பெஸ்ட் செல்லர், இட் பிகேம் ஒன் த நம்பர் ஒன் த்ரூ அவுட் இன்டர்நெட். அண்ட் இவ்வளோ நடந்தும் தெர் இஸ் நோ பிரைட் ஃபியூச்சர் ஃபார் இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ். வி ஆல் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது வந்து ஒரு இன்னும் இருக்கும், இட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து யோசித்தோம், ஓகே மூவி நம்ம எல்லோரையும் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை மூவிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு கத்தி ஒரு யூஸும் இல்லை, நம்மளே அந்த சேஞ்சாக இருக்கணும். ஸோ நம்மளே, பிகாஸ் ஐ ஆம் பேசிக்லி மியூசிஷியன் அண்ட் பேக் இன் ஐ கொலாபரேட்டட் வித் அனிருத் ரவிச்சந்தர், யுவன் சங்கர் ராஜா, ஸோ பீப்புள் லுக் அட் யூ ஆஸ் அ பிளேபேக் சிங்கர். ஸோ அந்த இது வேணாம். ஸோ எதுக்காக நம்ம மூவியும் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஸோ லெட் இஸ் டூ ஃபுல் ஆல்பம், அவுட் அண்ட் அவுட் ஆல்பம் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் போஸ்டிங் இட் ஆன் லைக் வி ஹாவ் அ ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் ஆன் ஃபேஸ் ஆன் சோஷியல் மீடியா, லைக் 1 million ஃபாலோவர்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ அப்படியே அதிலே தான் ஐ ஜஸ்ட் போஸ்டட் அண்ட் சடன்லி ஐ காட் கால்ஸ் அந்த மாதிரி. ஐ சடன்லி ஒன் டே ஐ காட் அ கால் ஃப்ரம் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, தி ஆஸ்க் மீ டு கம் மீட் அண்ட் தி ஆஸ்க் மீ டு டூ ஒன் சாங் பிகாஸ் ஐம் ஆல்வேஸ் நோன் ஆஸ் த சிங்கிள் ஹிட் மேக்கர். ஸோ என்னோட எந்த சிங்கிள்னாலும் ஆல் மை ட்ராக் ரெக்கார்ட் தெர் இஸ் நாட் பீன் ஒன் ஃப்ளாப், லைக் ஆல் சிங்கிள்ஸ் ஆர் லைக் 1 million அண்ட் அபோவ் ஹிட்ஸ் இன் 1 week. ஐ மேனேஜ் டு கெட் தட், கடவுள் ஆசியில். ஸோ தே கால் மீ ஃபார் தட், பட் ஐ வாஸ் வெரி ஷுர் இல்லை இதுக்கு மேலே ஐ எம் நாட் ரெடி டு டூ தட் பிகாஸ் ஐ ஆல்ரெடி டிட் தட் ஃபார் கத்தி, டிட் தட் ஃபார் எதிர்நீச்சல், டிட் ஸோ இனிமேல் படம் தான் பண்ணுறதுன்னு சொன்னேன். அண்ட் தே சைட் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க, பட் ஐ நெவர் தாட் தே லைக் திஸ் மியூசிக் பிகாஸ் மை மியூசிக் இஸ் அவுட் ஆஃப் த ரூல்ஸ், இட்ஸ் வெரி நியூ, பட் தே லவ்ட் இட் அண்ட் ஹென்ஸ் ஐ எம் ஹியர். என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே, பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து டீச்சிங் ஃபேமிலி, வி ஆர் ஆல் ஃப்ரம் ஃபுல்லாகவே அகடமிக்ஸ் தான் பேசுவோம் எங்கள் வீட்டில். நான் இது ஒரு ஹாபியாக சும்மா ஜாலியாக பண்ணிட்டுருந்தேன். அண்ட் ஒன்ஸ் இட் ஸ்டார்டட் கெட்டிங் பாப்புலர், சென்னையில் நிறைய ஷோ, எல்லா காலேஜ் ஷோஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஒரு இது ஒரு ஒரு அடையாளமாக எனக்கு வந்து சரி வீட்லேயும் மாட்டிக்கூடாது. ஒன்று எங்கள் வீட்டில் இதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் ஒரு 2010 என்னோடய இன்ஜினியரிங் முடிச்சோன்னா வீட்டில் சண்டை போட்டு சென்னைக்கு வந்து தனியாக வீட்டு விட்டு வெளில வந்துட்டேன். அந்த டைமில் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறது. இப்போ வீட்டில் வந்து சரி தெரிய வேணாம் அப்படிங்கிற ஒரு ரீசன். ரெண்டாவது ஆதி எனக்கு இந்த ஐடில் ஹீரோவர்ஷிப் இந்த மேட்டர்லலாம், ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒன்ஸ் வி ஸ்டார்டட் லைக் சி பீப்புள் லைக் வி ஷுட் பி த சேஞ்சுங்கிறனால ஓகே லெட் இஸ் நாட், இந்த ஆதிங்கிற பேரையோ இல்லை இந்த மூஞ்சியோ பார்த்து யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. ஸோ பாரதியார் அவர் சொன்ன விஷயங்கள் சேரும் அந்த மாதிரி. ஸோ லெட்டஸ் டேக் அ ஃபேஸ் ஆஃப் அ போயட் அப்படிங்கிறத ஒரு ஒரு உண்மையான ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் ராப்ஸ் வித் த நேம் ஆஃப் ஒரு பாரதியார் ஃபோட்டோ இருக்கும், ஹிப்ஹாப் தமிழாங்கிற பேர் வச்சுட்டு, பிகாஸ் இட் இஸ் தமிழ் ஹிப்ஹாப், ஐ குடன் ஃபைண்ட் அ சூட்டபிள் நேம். சரி ஹிப்ஹாப் தமிழாங்கிற பேரில் சும்மா சாங்ஸ்லாம் அப்லோட் பண்ணேன், பட் இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. காலேஜில் சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ண ஆரம்பிச்சிது. தென் வீடியோ வெண்ட் வைரல், 1 million ஹிட்ஸ் ஆன் 1 week, 2 lakh ஷேர்ஸ் ஆன் ஃபேஸ்புக், என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ க்ளப்ல மொபைல. ஸோ இவ்வளோ நடந்து இவ்வளோ வந்ததுக்கப்புறமும் வீட்டில் தெரியாது இந்த விஷயம். ஸோ அப்படியே ஹிப்ஹாப் தமிழாங்கிற அந்த லோகோட கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசித்தேன், இப்போ பாப்புலர் ஆகிட்டோம், நம்ம வீடியோவில் வரோம், ஃபேஸ் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பட் இந்த பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு ஃபேஸ் வேல்யூ எல்லாம் ஓகே. இருந்தாலும் என்னோடய விஷயம் என்னென்னா, இந்த ஐ பேசிக்லி ரெப்ரசன்ட் மை லாங்குவேஜ் அண்ட் ஹிப்ஹாப் தமிழ் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் வாட் எவர் யுவர் லாங்குவேஜஸ் யூ ஷுட் பி ப்ரௌட் அப்படிங்கிறது. இப்போ இங்கே நீங்கள் மலையாளம் சேனல்னால் இப்போ மலையாளமா உங்கள் மலையாளம் பேசுகிறதுக்கு இன்றைக்கி இட் ஹஸ் பிகம் அ வெரி வெரி ஸ்ட்ராங். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களோட சொந்த மொழியில் பேசுகிறதுக்கு வந்து நம்ம வெக்கப்பட ஆரம்பிக்கிறோம். பீப்புள் ஃபீல் எம்பாரஸ் டு ஸ்பீக் இன் தர் ஓன் மதர் டங். ஸோ ஹிப்ஹாப் தமிழ் ஐ வாண்டட் டு பி அ ஸ்டேட்மெண்ட், ஐ வாண்டட் ஹிப்ஹாப் தமிழ் டு பி அ சிம்பிள் ஆஃப் ஹோப், அ ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு தனி மனிதனாக பண்ணுறதை விட ஒரு ஒரு பாரதியாரோட ஃபேஸ்லையோ இதுலையோ பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட் ஆஸ் அ பெருசாக எந்த பிளானும் இல்லை, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் இட். அண்ட் ஈவன் நீங்கள் ஒரு இப்போ மலையாளம் சேனல் இருந்தாலும் வந்து கேரளாவில் இருக்கிற 90% ஆளுங்களுக்கு தமிழ் புரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற 70%, 80%, 90% ஆளுங்களுக்கு மலையாளம் புரியும். ஸோ ஈவன் ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஸோ கேரளா ஹஸ் பீன் மை செகண்ட் ஹோம், பாலக்காடு லைக் 1/2 hour டிரைவ். ஸோ ஹிப்ஹாப் தமிழான ஒரு பெரிய காரணம்லாம் இல்லை, இட் இஸ் ஹிப்ஹாப் தமிழ் அவ்வளோதான். ஆமாம்மா கண்டிப்பாக. இல்லை ஒரு ஒரு ஐடியாவே இல்லாமல் கிளம்பி வந்துட்டேன் இங்கே. இப்போ இது ஒரு மலையாளம் சேனல்லாம் நான் தமிழில் பேசுகிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷ்லையும் கீப் அப் பண்ணிக்கிறேன் ஃபார் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ லெஃப்ட் ஹோம், கேம் டு சென்னை. எந்த ஐடியாவும் இல்லை. இந்த தமிழ் படத்துலலாம் ஒரு பாட்டில் திடீர்னு சருன்னு பெருசாகிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நம்ம ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் நம்ம உடனே பெரிய ஆள் ஆகிடுவோங்கிற ஒரு வயசு. அப்படி 3 இயர்ஸ் பேக் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் காலேஜ், எந்த எக்ஸ்போஷரும் கிடையாது, வீட்லேயே வளர்ந்துட்டேன், வீட்லேயே நல்லா செல்லமாக வளர்ந்தோன்னா சரி சண்டை போட்டு நான் ஜெயிப்பேன்னு சொல்லி ஒரு கோவத்தில் வந்துட்டேன். 1 இயர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, அதாவது ஒரு கோயம்புத்தூருங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சிட்டி, அங்கேருந்து ஒரு சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அங்கே இருக்கிற மக்கள், அங்கே செட்டில் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் சாப்பாட்டுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற நிலமை, வீட்டில் காசு வாங்கக்கூடாதுன்னு ஒரு இது ஒரு கெத்தில் வந்துட்டோம். இங்கேயும் பெருசாக ஷோ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அப்படி ஒரு கெரியர் அமையிற அளவுக்கு இன்னும் நம்ம இது இன்னும் ரெடி ஆகலை நம்மளோட ஃபீல்ட். ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 இயர் வந்து நடுவில்லாம் சாப்பிட இது இல்லாமல், அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ண டேட்டா என்ட்ரிலாம் பண்ணி அதில் வர இதை வச்சு ரெண்ட்லாம் கட்டிட்டு, அப்புறம் யோசித்தேன் நம்ம மியூசிக் பண்ண வந்துட்டு எதோ வேலைலாம் பண்ணிருக்கோம் சொல்லி திரும்பி வீட்டுக்கே போயிட்டேன். பட் தென் அகைன் கேம் டு சென்னை ஃபார் ஸ்டடிங் எம்பிஏ. ஸோ டான்சர்ட் எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி மெரிட்டில் படிக்க வந்தேன். ஸோ படிக்கிறப்ப மார்னிங் 9 to 5 காலேஜ், 5 to திருப்பியும் ஒரு நைட் ஒரு 11 to 12 வரைக்கும் ஒரு சின்ன ரூம் அங்கே ஹாஸ்டல்லே உட்காந்து மியூசிக் பண்ணி அப்படி ஆரம்பிச்சிது. அண்ட் ஆஃப்டர் கிளப்ல மப்ல பிகேம் பிக் த ஹோல் சீன் ஸ்டார்ட் சேஞ்சிங். கண்டிப்பாக இண்டிபெண்ட், இன்றைக்கி வரைக்கும் நான் ஏன் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை படத்தில் எல்லாருமே இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ், ஆல் த ஆர்டிஸ்ட் ஆர் இண்டிபெண்ட், ஈவன் கைலாஷ் கேர், மோஹித் சான், எவ்ரிபடி ஸ்டில் ரிலீஸிங் ஆல்பம்ஸ். ஏன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபீல் தட் ஹேஸ் டு. எனக்கு அவர் ஆசை இருந்துச்சு 2 வருஷம் முன்னாடி இண்டிபெண்ட் மியூசிக் இங்கே வராதா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம சினிமாவில் வந்து நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த சீனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஸ்ட்ரகிள் தான் வந்து இட் ஷோஸ் யூ த வே, இட் ஓப்பன்ஸ் யுவர் ஐஸ். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் இன்றைக்கி நான் இங்கே இருக்க முடியாது. ஐ லவ் த ஸ்ட்ரகிள். இப்போ திரும்பி பார்த்தா எல்லாமே எனக்கே ஒரு மாதிரி சினிமா மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லாமல் வந்தோம், திருப்பியும் எப்படி எப்படியோ டக் டக்குன்னு மேலே வந்துட்டோமே அப்படின்னு. யா, ஐ ஸ்ட்ரகிள்டு லாட்.